சிறுதானியத்துல ஒண்ணு வெள்ளச்சோளம் இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்கள் நம்ம வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு weight நல்லா குறையும், நல்ல உடம்பு வந்து லீனா சிம்மா அழகா இருக்கும். இந்த சோளத்துலப்பா அதிகமான புரோட்டீன் இருக்கு, வைட்டமின் பி இருக்கு, ஃபைபர் இருக்குப்பா. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசியும் தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அருமையான வெயிட் லாஸ் உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அம்மா வந்து சோளம் மாவு வாங்கியிருக்கேன். எல்லா பலசர் கடையிலுமே இது வந்து சோளம் மாவு கிடைக்கிறது, அதனால சோளம் மாவு எடுத்திருக்கேன். இது இப்போ இந்த சோளம் மாவை வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கிறோம், 100 கிராம் அளவுக்கு. இப்போ அம்மா வந்து ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், நல்லா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம மேலே உள்ள சோளம் சீவிக்கிறோம். முள்ளங்கி வந்துப்பா நல்லா நீர் சத்து உள்ள காய், நல்லா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும். இதில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை பூரையும் நல்லா கரைக்கக்கூடியது. நம்ம கிட்னியில் கல் கூட இருந்தால் கூட இந்த அதையும் நம்ம கிட்னியில் உள்ள கல்லையும் கரைக்கக்கூடியது. அதனால நம்ம வந்து இப்படி நம்ம முள்ளங்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சோளம் சீவியாச்சு, இப்போ இந்த பக்கம் நம்ம வெட்டிக்கிடுவோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், இந்த முள்ளங்கியை நல்லா கட் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம முள்ளங்கியை கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு காரத்துக்கு ஒரு மிளகாய் போட்டுக்கொடுப்போம் கட் பண்ணி. கொஞ்சம் இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, நல்ல ஜீரண சக்தி தரும். இஞ்சியினுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ முள்ளங்கியை நம்ம மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து இப்படி வந்து பித்தளை வெங்கலம் இந்த பாத்திரங்களாக நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து எங்கே வாங்குறீங்கம்மா அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து சென்னையில் பெருங்குடியில் ராஸ்குக்குவர் கடை வச்சுருக்குறாங்க, அங்கே தான் அம்மா வந்து வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நேரில் போயோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக லைட்டாக சீரகம் போட்டுக்கிடுவோம். இது சில்லி ஃப்ளேக்ஸ்ப்பா கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கிடுவோம். ஜீரணத்துக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம முள்ளங்கியே முள்ளங்கியோடைய பேஸ்ட்டாக இதில் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா நல்லா உங்களுக்கு நல்லா பப்பிள்ஸ் விட்டு லைட்டாக கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த சோள மாவை இதில் போட்டுக்கிறோம். சோள மாவை இதில் போட்டு கிண்டிக்கிறோம். ஒரு பிட்டு தண்ணி உடலை முள்ளங்கியில் உள்ள தண்ணியில் தான் நம்ம இதை வந்து வச்சுருக்கோம். ஒரு அம்மா வந்து ஒரு பிட்டு தண்ணி விடலை. இப்போ நல்லா கிளறியாச்சு. முள்ளங்கியில் உள்ள தண்ணியில் தான் நம்ம இந்த மாவை வந்து நம்ம கிண்டியிருக்கோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மாவை வந்து தம்மில் வச்சுருவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா, ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இது வந்துப்பா உங்களுக்கு முள்ளங்கியில் உள்ள கீரை, மேலே இருக்கும் இல்லையா அந்த கீரை. இது வந்து மல்லி இலை, மல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மல்லியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வெயிட் லாஸ்க்கும் நல்லது, நம்மளுக்கு உள்ள ஊளச்சுதைகளையெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது மல்லி இலை. அதனால் அம்மா வந்து எந்த இதுலையுமே மல்லி இலை நிறைய சேர்ப்பேன். நீங்கள் மல்லி இலையை நிறையா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கிறோம். மஞ்சப்பொடியும் மிளகு பொடியும் சேரும்போது நம்மளுக்கு நல்ல உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். 1/2 டீஸ்பூனுக்கு எள்ளு போட்டுக்கிடுவோம். சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும், நல்லா நம்மளுக்கு வந்து உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்குப்பா நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது எதுக்குனாக்கா
இந்த கோதுமை மாவு வந்து நம்ம இது போட்டோம்னா தான் நல்லா மாவு வந்து பெயிண்டிங் நல்லா பெயிண்டிங் ஆகும். அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். மாவு வந்து வெதுவெதுப்பாக இருக்கு. கொஞ்சமாக நம்ம எலுமிச்சம்பழம் போட்டுக்கிடுவோம். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு 4 டிராப்ஸ் 5 டிராப்ஸ் எலுமிச்சம்பழம் போட்டுக்கணும். ரொம்ப விடக்கூடாது, சும்மா லைட்டாக. இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ மாவு வந்து டைட்டாக இருக்குது. இப்போ வந்து ஏன்னா நம்ம ஒரு விட்டு தண்ணி விடலை, இந்த முள்ளங்கி உடைய சாரில் தான் நம்ம மாவை வேக விட்டுருந்தோம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அம்மா வந்து நல்லா பிசையணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோ. இப்போ மாவை நம்ம நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. சும்மா இதில் வந்து 2 ஸ்பூன் தண்ணி எடுத்திருந்தோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சம் தண்ணி இருக்குது, தேவைப்பட்டால் நம்மளுக்கு ஊற்றிக்கலாம், இல்லாட்டா விட்டுருவோம். வந்து நல்லா மாவு பிசைஞ்சாச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து உருண்டை போடுவோம். இப்போ உருண்டை போட்டோம்னா நம்மளுக்கு இது வந்துப்பா, இது ரொட்டி கட்டையில் வச்சு பிசையணும்னா இது பூரா ஓரம் பூரா உடையும். அதனால நம்மளுக்கு வந்து கையிலேயே தட்டி நம்ம ரொட்டி சுட்டுக்கலாம். இப்போ இதுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம கையில் தட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா கொஞ்சம் கையில் ஈஸியாக தட்ட வரும். வந்து அம்மா வந்து வாழை இலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேப்பர் ஷீட் இருந்தால் பேப்பர் ஷீட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னாக்கா நீங்கள் ஒரு மெல்லிசான ஆயில் துணி இருக்கு இல்லையா அதுலேயும் வச்சு தட்டிக்கலாம். இப்போ வாழை இலை இருக்கு எனக்கு இருக்கிறனால நான் வாழை இலை எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிடுவோம். நல்லா வாழை இலையில் நல்லா தண்ணி தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உருண்டை எடுத்து இதில் வச்சிருவோம். நம்மளுக்கு இன்னும் மெல்லிசா தட்ட வேணும்னா தண்ணி தொட்டு இப்படி நம்ம தட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி மெல்லிசா தட்டியிருக்கோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ தோசை தவாவில் நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த நம்ம இதை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வாழை இலையோட ஒரு நிமிஷத்துக்கு வச்சுருவோம். இப்போ வந்து வாழை இலை வச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மெல்லிசா தூக்கணும்னா அப்படியே உங்களுக்கு உறிஞ்சி வந்துடும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். 1/4 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். நெய் இருந்தால் நெய் விட்டுக்கலாம், இல்லாட்டா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போப்பா நம்ம நல்லா வெந்துருச்சு, இதை வந்து திரட்டிக்கிறோம். நல்லா பேக்கில் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் முள்ளங்கி சோள ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கிலப்பா அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. உடலில் உள்ள சூட்டை தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சி தரது. ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியதுப்பா. கிட்னியில் உள்ள கல்லையும் கரைக்கக்கூடியது. ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நம்ம வந்து லைட்டாக அப்படியே இது செஞ்சாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. இந்த முள்ளங்கில் உடைய அந்த சொல்லுவோம்ல முள்ளங்கி உடைய வாடை வரும்னு சொல்லுவாங்கள, அந்த வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா மணமாக சூப்பராக இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குது. இதுக்கு உங்கள் வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். அம்மா வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதோட நம்ம கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ வச்சு சாப்பிட்டோம், அதோட அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம உடம்புக்கும் கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த கருப்பட்டியும் ரொட்டி வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குப்பா. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியானது. இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் ரொட்டி இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெயிட் அதிகம் ஏறவே ஏறாது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம வயிற்றுல இருக்கிற கெட்ட கொழுப்பு கிட்ட நீர் இதெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. இந்த ரொட்டியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். அளவோட சாப்பிடுங்க, அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சுன்னு பழமொழியே இருக்கு. வெயிட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் நல்லா ஒரு ஈவினிங் போல நல்லா வாக்கிங் போங்க, நல்லா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், உடம்பும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும். உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம், பை.